திஸ் இஸ் ராங். வெல்கம் பேக் டு இன்ஃபார்மல் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூபோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். யூடியூப்பில் ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, நிறையா பேர் பார்க்காம இருப்பீங்க. எனக்கு அதில் என்ன பிடிச்சிருக்கு, ஸோ அது எப்படி கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மேலே சப்டைட்டில்ஸ் ஆஃப் பண்ணுறதான்ற சீரியஸ் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து சப்டைட்டில்ஸ் ஆஃப் பண்ணணும், இல்லை சில டைம் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணியிருப்பாங்களா அதே ஆஃப் பண்ணணும். எனக்கு வந்து சப்டைட்டில்ஸ் தேவையில்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் சப்டைட்டில்ஸ் இருக்கும்போதெல்லாம் அதை ஆஃப் பண்ணுறதுக்கு கீழே போயிட்டு செட்டிங்ஸ் பண்ணணும். அது செம்ம ஈஸி, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆட்டோ பிளே பட்டன் மேலே ஆட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன், மேபி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தோட ஒரு மெயின் ஃபியூச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்வைப் அப்பு, ஸ்வைப்பு. ஆக்சுவலாக வந்து ஸ்வைப் பண்ணால் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மாறுறதும், ஸ்வைப் டவுன் பண்ணால் வந்து மறுபடியும் ஆஃப் ஸ்க்ரீனுக்கே வந்துடுறதும். அது இன்னும் எனக்கு அப்டேட் வரல, மேபி என் ஃபோன் ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனில் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸாக அது நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்ல அப்டேட் அது. ஏன்னா வந்து கீழே போயிட்டு ஒவ்வொரு டைமும் அதை மாற்றிட்டு இருக்குங்கிற அவசியம் இல்லை, செம இல்லாது மேல்மே அதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி பார்ப்போம், சும்மா இது 1 மினிட் வீடியோ தான். பை, சீ யூ சூன், பை.